Hi and welcome friends. இன்னைக்கு நாம பார்க்க போற அனி வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா யூகியூ ஹோல்டர் எபிசோட் 6 குரமரு டார்க் டேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இதிலே போடுவேன், நீங்க வந்து ஹேர்ஃபோனோ ஹெட்ஃபோனோ ஏதாச்சும் மாட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். ஏன்னா ஹெட்ஃபோனில் கேட்டால் மட்டும்தான் இது வந்து கிளியராக தெரியும். ஹெட்ஃபோனில் கேட்காம நீங்கள் வெறுமனையாக செல்லை வச்சு மட்டும் கேட்டால் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு இதாக தெரியாது. ஏன்னா எக்கச்சக்கமான பேரை வந்து கமெண்டில் போட்டுட்ருக்காங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேது, எனக்கு சரியாக கேட்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா கிளியராக கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குரமரு வந்து அந்த குரபேன்னு சொல்கிற அந்த சோடை தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருப்போம். அந்த குரபேன்னு சொல்கிற அந்த சோடை பார்த்து சொல்லிட்டு இருக்கும், எதுக்காக டாட்டா கானவி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னை கூட்டு போயிருந்தா அந்த சண்டை வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும், அவன் வந்து மறந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உன்னே கேட்பான், குரபே உனக்கு வந்து இந்த மேகியா இரபியை பற்றி எதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அது சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏற்கனவே ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த மாதிரி அவன் அந்த யூகே மேட கேட்டிருப்பான், எதுக்காக இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன இந்த மான்ஸ்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்போது யூகேயுமே சொல்லியிருப்பான், நான் வந்து என்னோட பிளட் வந்து நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதனால என்னோட பவரும் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லும்போது அப்போ உன்னே அவன் அந்த குரபை சொல்லிட்டு இருக்கோம், நீ வந்து யூகிஎம்ஐ சொன்னதை வந்து நீ பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்ல வரியான்னு கேட்டுருக்கும்போது இல்லை என்ன அப்படி சொல்ல வரல, ஆனால் இதில் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு குரமாரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு குரபை சொல்லும், நீ அவனை நினச்சி ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்க, நீ வந்து ஒரு நீ சில பேர் வந்து பாய்ஸும் பாய்ஸும் லவ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸும் கேர்ள்ஸும் லவ் பண்ணுவாங்க, சில இடத்துல கேர்ள்ஸும் பாய்ஸும் லவ் பண்ணுவாங்க, நீ பண்ணுறத பற்றி இப்போ அப்படி தான் இருக்குது, பாய்ஸும் பாய்ஸும் லவ் பண்ணுறீங்க, ஒருவேளை நீ வந்து உமனான்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது அவன் டக்குன்னு அந்த ஸ்வாட் எடுத்து ஸ்லாஷ் பண்ணிகிட்ருப்பான், பண்ணிவிட்டு நாம் நான் உமன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி அதை வந்து அந்த கிரவுண்ட்லேயே ஒரு குத்து குத்திட்டு அங்கேருந்து ஓடிட்டுருப்பான், தெரிச்சு ஓடிட்டுருப்பான். அப்போ நான் சும்மா ஜோக் தான் அடித்தேன், எதுக்கு இவன் இப்படி பதறி ஓடுறான்னு சொல்லிட்டு அந்த குரபை கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்காக என் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு குரமர் வந்து ஒரு இடத்துல போய் நின்றுட்டுருப்பான். காட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கானவையும் சினோபும் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு போட் மாதிரி ஒரு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஷினோபு வந்து கானவை கூட்டிகிட்டு ஒரு போட்டில் போட் ரைடு மாதிரி ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டுருப்பா. அப்போ அவன் பார்த்து சொல்லுவான், ஷினோபு நீ ரொம்ப அமேசிங்காக இருக்க, எல்லா இதுலேயும் நீ ரொம்ப டேலண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவள் சொல்லுவான், நான் வந்து இந்த இதுக்கு இதை வந்து நானே உருவாக்கினேன், இது வந்து அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், கானவை சொல்லுவான், நீ வந்து ரொம்ப அமேசிங்காகவும் இருக்க டேலண்டாகவும் இருக்க இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ்லேயும் நிறைய இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்து நானே உருவாக்கினேன், எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மணியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸை பயன்படுத்தி தான் இந்த மிஷினை வந்து நான் உருவாக்கியிருக்கேன், இது நான் எதுக்கு உருவாக்கியிருக்கேன்னா இங்கே ஒரு சோலர் ரேஸ் ஒன்று நடக்கும்போது அந்த சோலர் ரேஸில் வந்து கலந்துக்கிறது தான் என்னோட ஆசை சொல்லிட்டு இருக்கும்போது காணவே உடனே கேட்பேன், ஆமாம் நீ சொன்னியில் இந்த இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமே அந்த ரேஸை பற்றி நீ கேட்டுட்டுருக்கேன் சொன்னோடனே ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னே, நீ கவலைப்படாத உனக்கு வந்து நான் அந்த ரேஸுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணுறேன், போக உனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காணவே சொல்லிட்டுருப்பா. அவள் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாள். அப்போ காட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நல்லா நெருக்கமாக இருந்து பேசுகிறது பார்த்தோன்னே குரமாருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு புறம் உணர்வு வந்துட்டு இருக்கும், எதுக்காக எனக்கு இந்த உணர்வு வருதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருப்பான். அப்போ வந்து அவன் குளிச்சுட்ருப்பான், குளிச்சுட்டு இருக்கும்போது அவன் அவனுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துட்டு எதுக்கு என்னன்னு தெரியலையே, எதுக்காக குரமரு வந்து கோணவை வந்து என் கிட்ட நெருங்கும்போதுலாம் சாதாரணமாக இருந்தது, இப்போ மட்டும் எதுக்கு இந்த ஃபீலிங் வருது, இது என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இதில் வந்து ரூம் நம்பர் 7 டாட்டா கோணவை ரூம் நம்பர் லெவன் குரமாரு டாக்கிசாக்கா இந்த பண்ணி சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த கதவை வந்து யாரோ திறப்பாங்க, யாருன்னு பார்த்தா கேரன் திறந்துட்டு குரமாரு உனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது நீ என் கூட வாழ்ந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே குரமாரு வந்து டவலை கெட்டாமல் அப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீ வந்து உமனான்னு சொல்லிட்டு சொல்கிற வரதுக்குள்ளே அவன் வந்து டக்குன்னு வந்து வாங்கிவிட்டு நான் உமன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் சொல்லுவாள், நீ உமன் வந்து பாய்ஸ்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரே ரூமில் வந்து உமனும் பாய்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னே நான் உமன்லாம் இல்லை, சரி நான் சொல்கிறேன், நான் என்ன என்னோடய சீக்கிரட்டை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து டாட்டா கனவிட்ட வந்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் காட்டிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், நான் ஒரு டெமி ஹியூமன், என்னோட டெமி ஹியூமன் கிளான் படி நாங்கள் வந்து 16 வயசு வரைக்கும் எங்கள் இதில் வந்து மெயிலு ஃபீமேல்னு சொல்லிட்டு இல்லாமல் ஜென்டலஸ் தான் நாங்கள் இருப்போம், அந்த 16வது வயசில் தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை எங்களுக்கு உண்டு, நாங்கள் வந்து உமனாக மாறணுமா இல்லை மென்னாக மாறணுமான்னு சொல்கிற அந்த இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து உடனே ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு அவனை அடிக்க விடுற மாதிரி ஃபோர்ஸை தாக்கிட்டு நீ என்ன தான் அவனும் முடிவெடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பார்த்து சொல்லுவாள்,
என்னோட சஜஷன் படி நீ வந்து ஃபீமெயிலாக மாறினு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் ஃபீமெயில்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து ஃபீமெயிலாக மாறிட்டீனா யூகிகாமியை கூட எப்போ பார்த்தாலும் காணம் எந்த சுற்றிட்டே இருக்கான், நீ உமனை மாறிட்டா அவன் வந்து உன் கூடயே இருந்துடும், அது போக நீ வந்து அவன் கூட நிரந்தரமாக இருந்துடலாம், அவன் மேலே உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை உன்னை பார்த்தாலே தெரியும், அது போக நீ ஃபீமெயிலாக மாறிட்டினா உன்னோட க்யூட்டான ஃபேஸுக்கு வந்து கரெக்டான டிசிஷனாக இதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும், நீ வந்து அடுத்தவங்களை வந்து வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது ரூஃப் டாப்பில் வந்து ஈக்கோ வந்து உட்காந்துட்டு இருப்பான், ஈக்கோ உட்காந்துட்டு ஈக்கோன்னு சொல்கிறவன் வந்து இந்த எல்லோ ஹேரை வச்சிருக்கிற அந்த பையன் தான் ஈக்கோ, இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட ராக்கெட் லான்ச்சர் பவரை பயன்படுத்தி அவன் கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருப்பான், நடந்து வந்துட்டு பார்த்து சொல்லுவான் நான் வந்து வற்புறுத்துறேன்னா யாரை வற்புறுத்துறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற குரமாரு கேட்டுட்டுருப்பான் நீ எவ்வளோ நேரமாக இங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கேட்டுருந்தேன், அப்படின்னு நீ ஒரு ஜென்ரலஸான்னு கேட்டுட்டு இருக்கும்போது எதை எல்லாத்தையும் கேட்டுட்டீல அப்புறம் எதுக்கு அதை கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குரமாரு பார்த்து கத்திட்டு இருப்பான், நான் எதையுமே சொல்ல மாட்டேன் என் வாயை நான் வந்து பூட்டு போட்டேன் நான் யார்ட்டையும் எந்த சீக்ரெட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது குரமாரு உனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது குரமாரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது காணவை வந்து ஒரு இடத்துல வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் யோசிச்சுட்டு இருப்பான் குரமருவை காணுமே அவன் எங்கே போனான் தெரியல இன்றைக்கி ஃபுல்லாகவே அவனை ஆளை காணும் எனக்கு பின்னாடி இருந்து எங்கே ட்ரெயினிங் ஈனிங் எடுத்துகிட்ருக்கானு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் வெளியே இருந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கும் ஒரு கேப் போட்டுட்டு ஒரு எல்லோ கரை வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு பார்த்துட்டு என் பேர் வந்து குரையோ டாக்கி டோக்கி சாக்கா நான் இங்கே இருக்கிற குரமருவோட கசின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நீ தானே டோட்டோ காணவேன்னு சொல்லணும் ஆமாம் நான் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ உடனே சொல்லுவான் அப்போ அந்த சீனை காட்டிகிட்டு இருப்பாங்க குரமருக்கு வந்து அவங்க வந்து கவுனை போட்டு விட்டுட்டு கேல் மாதிரியே ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாங்க அப்போ அவன் சொல்ல எதுக்காக நீங்கள் என்ன இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு விட்டுறீங்கன்னு சொன்னோன்னா ஈக்கோ பார்த்து சொல்லிட்டு நீ வந்து காணவே கூட ஒரு அவுட்டிங் போ அதாவது டேட்டிங் மாதிரி போ இன்னைக்கு ஃபுல்லாக நீ அவங்க கூட ஏறு அவனுக்கு அவன் சொல்கிற அவனுக்கு பிடிக்கிற எல்லாத்தையும் நீ பண்ணிப்பாரு நீ அப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோ நீ ஃபீமேல் ஆகணுமா மென்னாக மாறணுமான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னே அவன் இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் கேரன் சொல்லுவான் இது உனக்கு கரெக்டான டிசிஷன் இந்த இது நீ பண்ணும்போது இன்னைக்கு ஃபுல்லாக நீ அவங்க கூட இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சிடும் நான் உமனாக இருக்கணுமா இல்லை மென்னாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் வந்து உங்களை வந்து என் குரமாரு வந்து இது வரைக்கும் என்கிட்ட நல்லபடியாக சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ காணவே சொல்லுவான் இது வரைக்கும் குரமாரு வந்து எனக்கு ஒரு அழகான கசின் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் அவன் ஆடிட்டு இருக்கும்போது அவன் டக்கு நைஸாக வைக்கப்பட்டுட்டு நான் நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போவோமா இந்த கேப்டலை ஃபுல்லாத்தையும் எனக்கு சுற்றி காட்டுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது காணவே சொல்லுவான் இந்த கேப்டலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது நானும் இதில் புதுசு தான் ஆனால் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் போவோம்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஈக்கோவும் கேரனும் இருந்து ஒரு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பாங்க எல்லா இதையும் பார்த்துட்டு அப்போ அங்கே கேரன் சொல்லுவான் எனக்கு வந்து ஜாப் இருக்குது நீ என் கூட வரியா ஈக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இல்லை இல்லை எனக்கு நான் வேக்கண்ட்டில் இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் அங்கேருந்து எஸ்கே போயிட்டு இருக்கும்போது அப்போ அவன் சொல்லுவான் நான் குரமுறவை தான் கூட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் குரமுறை வந்து இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நீ தான் என் கூட வந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்போம் அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம விட்டுருவோம் நம்ம வந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க அது காரவையும் குறையாசும் போய் சினோபு கிட்டே போய் நாங்கள் வந்து கேப்டலுக்கு போகிறோம் உன்னோட வண்டியை கொடுக்க முடியுமான்னு கேட்டுருக்கும்போது அப்போ உடனே சினோபு சொல்லுவாள் என்னோடய வண்டி வந்து அந்தளவுக்கு இதான கிடையாது திடீர்னு மக்காடு பண்ணும் ஹார்ஸ் போகிறோம் அந்தளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பரவாயில்ல நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னோன்னே சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே தேங்க்ஸ் சினோபுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு எல்லோ கேர் வச்சுருந்த ஒரு பொண்ணு வந்து ட்ரீ கிட்ட இருந்துட்டு ஏதோ ஒரு கோயில் கட்டி வளர்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும் வந்து பார்த்தோன்னா காண வைக்கப்பா அவள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சினோபு சொல்லுவான் இவன் வந்து டாப் ஃப்ளோர்லேருந்து இங்கே வந்திருக்கா இவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இவன் இங்கே தான் அலைஞ்சிட்ருக்கான் ரொம்ப அமைதி அலைஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவன் சரி இவன் நம்மளுக்கு தேவையில்லை நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு இருக்கோம் திரும்பி பார்த்து அவங்களே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த வண்டி வந்து மக்காட் பண்ணிட்டு இருக்கோம் மக்காட் பண்ணுறது பார்த்தோன்னே அவன் வந்து பயப்படுறது பார்த்தோன்னே அப்போ காண வைப்பா சொல்லிட்டு இருப்பான் இந்த வண்டி தான் மக்காட் பண்ணுது நான் உன்னை பயமுறுத்தணும் பண்ணல அது போக நீ கவலைப்பட வேண்டாம் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காண சொல்லியிருப்பான் அவனும் சிரிச்சுட்டு அவன் கூட போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கேப்டல் நோக்கி போயிட்டு இருப்பான் குரபி சொல்கிற ஸ்வாடு வந்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும் நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கு என்ன திருப்பியும் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது பார்த்து கத்திட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் அவங்க வந்து ரியல் கப்புள்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் ஜோடியாக போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருப்பாங்க ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்து ஒரு டேட்டிங் போன மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் அங்கேருந்து குரமாரும் காணவே ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது குரமாரு சொல்லிட்டு இருப்பான் நான் ரொம்ப இன்றைக்கி வந்து ஃபன்னாக ஃபீல் பண்ணேன் அதுலேயும் ஓங்கூட வந்ததுன்னு நினச்சி நான் ரொம்ப அமேசிங்காக ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் கல்
தட்டி கீழே விழுந்துக்கிடமா. அப்போ உடனே குரமாரு காணவி போய் என்னென்று பார்த்துருக்கும் போது அவனோட செரு இப்போ பிஞ்சிருக்கும், நான் இதை வந்து உனக்கு சரி பண்ணி தரேன், நீ அங்கே வந்து உட்காருறியேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ஒரு ட்ரீ பக்கத்தில் வந்து ஒரு சேர் இருக்கும், அதில் போய் உட்காந்துட்டு இருப்பான். அதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து ரொம்ப நெருங்கி இருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் அப் பண்ணுறதை பார்த்தோன்னே அப்போ குரமாரு பார்த்துட்டு என்னன்னே தெரியல, இது ஒரு விசித்திரமான ஃபீலிங்காக இருக்குது, இவன் என்கிட்ட நெருங்க நெருங்க இந்த இது என் ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காணவியை பார்த்து சொல்லுவான், உன்னோட இது ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு வா நம்ம இப்போ கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே சொல்லுவான், எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போகுமான்னு சொல்லிட்டு ஒரு கையை வச்சு கட்டிட்டு இருக்கும்போது என்ன தெரியும் பார்த்தா அந்த டவரை கட்டிகிட்டு இருப்பான். டவரை கட்டிட்டு இருக்கும்போது எனக்கும் அங்கே போகிறதுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே சொல்லிட்டு சரி வா நம்ம ரெண்டு பேரும் போவோம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மரத்துலேருந்து அவங்க எல்லாரும் அவங்கள வந்து வேவு பார்த்துட்டு இருப்பான். அப்போ கட்டிட்டு இருக்கும்போது ஜிம்பி வந்து யூகி கிமிட்ட கட்டிட்டு இருப்பான், எதுக்காக நீ ரொம்ப கவலைப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கும்போது அப்போ அந்த யூகி கிமை சொல்லுவான், நான் வந்து அன்றைக்கி வந்து இந்த மேகி எரபியாக அந்த பவரை எடுத்தான், அந்த பவர் எடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கேன், ஏதாவது தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அவன் சொல்லுவான், நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் க்யூட் பாய் வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அவள் டக்கு நம்ம மேஜிக்கல் ஐஸ் வார்டு மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு நீ இதுக்கு மேலே வாய் பேசுனா உன்னை வாயை வெட்டி உன்னை கொண்டுருன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே இல்லை இல்லை நான் சும்மா ஜோக்கு தான் அடித்தேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து மழுப்பிட்டு சரி இப்போ நீ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது யூகி கேமை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், அவன் வந்து வர்ற மாதிரி எனக்கு தோணுது, அவன் வந்து எதாவது பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஒயிட் ஹேரை வச்சுட்டு ஒருத்தன் வந்து நடந்து வந்துட்டு இருப்பான், ஃபோன் பேசிட்டு நடந்து இருப்பான், அவன் வந்து ஹெட் குவார்ட்டரை விட்டு வெளியே போயிட்டான், நீங்கள் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு இதுதான் டைம் சொல்லிட்டு அவன் நடந்து வந்துட்டு வந்துட்டு இருப்பான். அவன் காடிட்டு இருக்கும்போது அவங்க எல்லோரும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் அந்த பேரன் எலிவேட்டர்னு சொல்கிறதுல வந்து குரமரும் காணவும் ஏறிட்டு இருப்பாங்க. அதில் வந்து 1225 meters உயரத்தில் வந்து அவங்க ஏறி போய் நின்று அதை பார்த்துட்டு இருக்கும்போது டாப் ஃப்ளோரில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. டோக்கியோ ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படி மைன்யூட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அப்போ காணவை கிட்ட ஓடி போயிருந்துட்டு பாரு இங்கே இருக்கு எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கு, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ காணவை சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு நீ தான் இதுக்கு வந்து ஆசை வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து யார் எக்ஸைட் ஆகிட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது குரம்பருக்கப்பா நீ என் கூட வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக டாப் ஃப்ளோருக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்க, டவரோட டாப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது காணவி பார்த்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவன் யோசிட்டு வந்துட்டுருக்கான், காணவிக்கு நெஜி ஸ்ப்ரிங் ஃபீல்டு மாதிரி ஒரு ஆள் வந்து நின்றுட்டு நான் உனக்காக டவருக்கு மேலே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு தெரிகிற வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கான். நான் அதை சொல்ல மாட்டான், சொல்லாமல் என்ன சொல்லுவான்னா நான் மழுப்பிட்டு இல்லை நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு காணவியை மழுப்பிட்டு இருப்பான். அது போக என்ன சொல்லுவான்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருந்தாங்க, அவங்களெலாம் விட்டுட்டு வந்துட்டேன், அது போக நான் ஒரு இடத்துல போனால் சீக்கிரத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கிக்கிடுவேன், அந்த வகையில் வந்து இப்போ வந்து நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து குரமாரு கூட தான், குரமாரு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி அவங்க கூட தான் நான் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்பேன், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது குரமாரு வந்து யோசிச்சுட்டு இவன் அப்படின்னா என்னை வந்து ஒரு பாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். குரமாரு கேப்பா நீ உமன் கூட ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அப்போ உடனே அவன் பார்த்து சொல்லுவான், நீ உன்னை பற்றி தானே பேசுகிற சரி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அவன் ஜெர்க் ஆகிட்டு இருப்பான். அவங்க காட்டிட்டு இருக்கும்போது நான் சரி உனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே சூரிய ஒளி வந்துட்டு ரொம்ப பிரகாசம் அடிச்சுட்டு இருக்கும், பிரகாசம் அடிக்கும்போது அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஷேடோ மூமெண்ட்டில் வந்து எவனோ ஒருத்த வந்து அதாவது அந்த சின்சினியோட வந்து அவன் ஷேடோ மூமெண்ட்டை பயன்படுத்தி அதுலேருந்து வந்து ஒரு சின்ன நைஃப் மாதிரி வச்சு அவனை தாக்க வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு காணவை வந்து ஒரு அடி அடிப்பான், அவன் கீழே விழுந்து கிடப்பான். நீ இங்கே வந்தது எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ஷேடோ பைட்டிங் மேஜிக்கை பயன்படுத்தி காணவை வந்து அவனோட ஷேடோ மேஜின்னு சொல்கிற பவருக்குள்ளே உள்ள கொண்டு போயிட்டு இருப்பான். அது பார்க்கறதுக்கு ஒரு தண்ணிக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி காட்டிட்டு இருப்பான். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து 6 கையை இருக்கிற ஒருத்த வந்து அங்கே இருக்கிற குரமாரு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். குரமாருவால் அந்த அளவுக்கு அந்த கிராவிட்டி பவரை வந்து தாக்க முடியாது, அவன் வந்து அடிபட்டு மொத்தமாக செயலிழந்து கிடக்கும்போது இது வந்து எனக்கு வந்து உடம்புல எனர்ஜியே இல்லை, நான் இப்படி உமனாக இருக்கிறனால தான் என் மேலே உடம்புல எனர்ஜியே இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஆசுரா நீ வந்து சின்சி வந்து அந்த 6 கை இருக்கிறவனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், ஆசுரா நீ இங்கே என்ன பண்ணிட்டு அவனை கொண்டுட்டியான்னு கேட்டோன்னு இல்லை நான் கொள்ளலை அவன் வந்து மயங்கி கிடக்க அவ்வளோதான், சரி இவனை கூட்டிட்டு நம்ம பாஸ் கிட்ட போவோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அவன் கையில் வச்சுருக்கா அந்த ரோப் மாதிரி வந்து அவுந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா குரமர் வந்து ஓங்கி ஒரு குத்து குத்துவா அவன் அடிபட்டு ஒரு செவத்தில் முட்டி கீழே விழுந்து கிடப்பான். அவன் அந்த ஆசுரம் சொல்கிறவனு ஓங்கி ஒரு மீதி மீதிப்பான், மீதி சொன்னால் அவன் அந்த இருக்கிற செவத்தில் முட்டி கீழே விழுந்து கிடப்பான். எப்படி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிஞ்சின்னு சொல்கிறான் அவனோட நைஃபை வச்சு குரமரோட கழுத்தில் வெட்டுவான். அது வந்து ஹீலியம் வரது பார்த்தோன்னே அவன் பார்த்து சொல்லுவான், நீ ஒரு இம்மோட்டல் அப்போனா இம்மோட்டல் வந்து சாதாரண ஓடமாட்டேன்னு சொல்லிட்டு ஆசுரம் சொல்கிறவன் வந்து அவனை அந்த ஜன்னலையும் உடச்சி வெளியே கொண்டு போய் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் அங்கே இருக்கிற சிஞ்சி வந்து அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி மொத்தமாக உடம்பு ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துகிட்டு இருப்பான், உடம்பு ஃபுல்லாக ரத்தம் தெரிச்சுட்டு இருக்கும். அப்போ பார்த்து சொல்லுவான், உன்னோட கதை இதோட முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடம்புலேருந்து ஒரு விதமான டார்க் எனர்ஜி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அவன் வழியில் கத்திட்டு இருப்பான், கத்திட்டு இருக்கும்போது நீ ஒன்று நான் கூட்டு
கூப்பிட்டு போகிறேன், நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நான் உன் கூட ஃபன்னாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அவனோட ஷேடோ டார்க் ஷேடோ மேஜிக் மூலமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது உடனே அவன் அங்கிருந்து ஆசுரை பார்த்துருவான், உனக்கு உன்னை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது இதனால தான் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தேன், என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, எனக்கு வந்து இம்மோட்டல் சூட்டை விளையாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அங்கே இருக்கிற குரம்பருக்கு வந்துட்டு யோசனை ஒரு சீன் ஞாபகம் வந்துட்டுருக்கான். அந்த சீனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த போட்டு ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது காணவே சொல்லியிருப்பான், இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற ஞாபகம் வந்தோடனே அவன் பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான், நான் வந்து காணவியோட ப்ரொடெக்ஷன்லேயே இருக்கணும், அவனோட ஷெல்டரை எதிர்பார்த்துட்டு நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு இன்னொரு சீன் ஞாபகம் வந்துட்டுருக்கும். அப்போ அவன் என்ன ஃபஸ்ட்டு அவன் செகண்ட் எபிசோடில் வந்து உனக்கு காட்டியிருப்பான், என்னென்னா காணவி வந்து குரமரவை பார்த்துட்டு நான் வந்து உன் கூடையே இருக்குன்னு ஆசைப்பட்றேன், இனி என்னோடய ஃப்ரெண்டாக இருக்குது இதுதான் என்னோடய டிமாண்டு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டவரில் பார்த்து சொல்லியிருப்பான், குரமரு வந்து ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாருச்சாலும் அவன் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒருத்தோடனே இப்போ வந்து நான் முடிவெடுத்துட்டேன் நான் என்ன தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து பார்ப்பான். கொஞ்சம் நேரத்தில் அவன் ஓடி வந்து அங்கே இருக்கிற ஷின்ச்சி வந்து ஓங்கி ஒரு குத்து குத்தம் அடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்கும்போது பிளாண்டி ஹேர் வந்து கருப்பு கலரில் மாறிட்டுருக்கும், அவனோட கருப்பு கலர் கோட் ஷர்ட்டை மாட்டிட்டு நிற்கிறத பார்த்தோன்னா அப்போ அங்கே இருக்கிற ஆசுரை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து உண்மையிலேயே ஒரு பாயா, இனிமே உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். பின்னாடி வந்து போலீஸ் வண்டி வந்து அவங்கள நோக்கி வந்துட்டு அப்போ காணவி வந்து முழிச்சு மயக்கத்தில் நெஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன நடந்துச்சு, ஆமாண்ணாப்பா இப்போ தான் இது ஞாபகம் வந்துச்சு, அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இங்கே இருக்கு குறையாசு எங்கே போனான் ஒரு அவளை காடுமே சொல்லிட்டு அவளை நம்ம காப்பாற்றியவனு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே சொல்லுவான், இப்போ எனக்கு புரியுது நீ வந்து இங்கே வந்து என்னை ரெஸ்கியூ பண்ணிவிட்டு போக நீ வந்து குறையாசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவள் ஊருக்கே அனுப்பிட்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஞாபகம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவன் பார்த்துட்டு சொல்லுவா, நீ எதுக்கு இந்த அளவுக்கு கேர்லெஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னே என்னை மன்னிச்சிரு நான் கொஞ்சம் எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணேன் அதனால தான் இப்படி ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே குறைமுறை சொல்லுவான், நான் என்ன தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுன்னு சொல்கிறத பார்த்தோன்னே காணவி கட்டு என்ன டிசிஷன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ கட்டிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் காணவி பார்த்துடுவான், நான் வந்து உன் கசின் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தால் இப்படி ஒரு கசின் இருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் ஒரு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணேன்னா அவளே மாதிரி இருக்கணும் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் முடிப்பான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ காட்டிட்டு இருக்கும்போது ஒரு அந்த பொண்ணு கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து ஒரு எல்லோ ஹேர் வச்சின பொண்ணு வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்கும், ரிச்சுவல் நடத்திட்டு இருக்கும்போது அங்கேருந்து இக்கு வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாவது வாட்டி இந்த ரிச்சுவல் நீ நடத்திட்டு இருக்க எதுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பேர் வந்து கிரியன்னு சொல்கிற அந்த பொண்ணு பார்த்து சொல்லிட்டு இருக்கும், அவன் வரப்போகிறான் அவன் எந்த சமயத்தில் வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட இந்த ஸ்கிரீன் முடிஞ்சிடும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை.